ரேஷன் கார்டுகள் வைத்திருப்போருக்கு அவருடைய கார்டின் வரம்பை பொறுத்து ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை இலவசமாக வழங்கப்படுகின்றன. தமிழக நுகர்பொருள் வாணிபக் கழகம் அரிசி மற்றும் கோதுமையை இந்திய உணவுக் கழகத்திடமிருந்தும் மற்றும் பொருட்களை தனியார் நிறுவனங்களிடமிருந்தும் கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. தற்போது மத்திய அரசு வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை 200 ரூபாய் குறைத்துள்ளது. அதுபோல உஜ்வாலா திட்டத்தின்படி மானியத்தை 200 ரூபாயாக அதிகரிக்கவும் மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. வரும் 2024 லோக்சபா தேர்தலில் இவை எதிரொலிக்கக்கூடும் என்பதால் மத்திய அரசு மக்களை கவரும் திட்டங்களை வெளியிட ஆலோசனைகளை நடத்தி வரும் நிலையில் தமிழக அரசும் சில யோசனைகளை வைத்துள்ளது. அதன்படி ரேஷனில் வழங்கப்படும் பருப்பு, பாமாயில் ஆகியவற்றையும் இலவசமாக வழங்கலாமா என பரிசீலித்து வருகிறது. இதற்காக நுகர்பொருள் வாணிபக் கழகம் அடுத்த 3 மாதங்களுக்கு தேவைப்படும் 60,000 டன் துவரம் பருப்பு, 1 லிட்டர் கொண்ட பாமாயில் பாக்கெட் 6 கோடி லிட்டர் என கொள்முதல் செய்ய உள்ளதாக தெரிகிறது. இந்த இலவச திட்டம் தீபாவளிக்கு கிடைக்கும் எனவும் தெரிகிறது. இந்த நிலையில்தான் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை ரேஷனில் வழங்கலாமா என்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. ஒருவேளை பாமாயிலுக்கு பதில் தேங்காய் எண்ணெய் என விநியோகித்தால் தென்னை விவசாயிகளை ஊக்குவிக்க அரசு முடிவு செய்தால் அவையும் இலவசமாக வழங்கப்படும்.